வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல வந்து ஒரு மூணு சந்தேகங்களை பத்தி இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். நண்பர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, என்னோட ஹைட் வந்து 5.5 ஃபீட்டு, எனக்கு வந்து FZ 250 cc பைக் வந்து செட் ஆகுமா, ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்குமான்னு கேட்டிருந்தாரு. தாராளமா வந்து செட் ஆகும். FZ-ல இப்ப Version 3 வந்துச்சு. Version 3க்கும் 150 cc-க்கும் 250 cc-க்கும் பாத்தீங்க அப்படின்னா பெரிய அளவுல வந்து ஹைட்ல வந்து டிஃபரெண்ட் எல்லாம் கிடையாது, ரொம்ப கம்மியான வித்தியாசங்க தான். அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னா FZ-ல வந்து டிரைவர் ஓட்டக்கூடியவங்க சீட் வந்து கீழே தான், லோவா தான் இருக்கும். பின்னாடி உட்காந்து போறவங்களோட சீட் தான் ஹையா இருக்கும். சீட் இப்படிதான் வந்து இறங்க போகுது. ஸோ வந்து 5.5ங்கிறதுலாம் வந்து ஆவரேஜான ஒரு ஹைட்டு தான், ரொம்ப ஹைட்டு கம்மின்லாம் வந்து சொல்ல முடியாது. அதனால தாராளமா FZ 250 வந்து நீங்க வந்து வாங்கலாம். அதாவது ஹைட்டை வச்சு அந்த பைக்கை ரிஜெக்ட் பண்ணாதீங்க, நீங்க வந்து வேற பைக்கையும் பாருங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமா தேர்ந்தெடுங்க. ஹைட் பார்த்தாதான் அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து உங்களுக்கு வேணா வேணாம். ஹைட்லாம் நீட்டா இருக்கும், நார்மலா இருக்கும், நீங்க வந்து ஈஸியா கண்ட்ரோல் பண்ற மாதிரி தான் வந்து இருக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு நண்பர் ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு, R15 Version 2 வச்சிருக்காரு. அவர் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலயுமே ரியர் டயரை வந்து மாத்திருக்காரு. டயர் பாத்தீங்க அப்படின்னா நார்மலா இருந்தது பாத்தீங்க அப்படின்னா 130-70 இருந்திருக்கு. இவர் வந்து 140-70 மாத்திருக்காரு, ஃப்ரண்ட்லயும் மாத்திருக்காரு. பிரச்சனைகள் வருமானு கேட்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல பிரச்சனைகள் வராது. இப்ப இந்த டயரை மாத்துறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, முன்னாடி உங்க பைக்ல இருந்த டயரை விட 130-70 விட நீங்க 140-70 போடும் பொழுது உங்க டயருடைய டைமென்ஷன்ஸ் வந்து மாறுபடும். டயாமீட்டர், வித்து, ஹைட்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும். அதாவது வந்து ஒரு 0.5 mm ஆரம்பிச்சு 2 mm வரைக்கும் பாத்தீங்கன்னா வித்தியாசங்கள் வந்து இருக்கும். ஃப்ரண்ட்லயும் மாத்திருக்கீங்க, ரியர்லயும் மாத்திருக்கீங்க. நார்மலா Version 2 R15 Version 2 பேக்ல வந்து சீட்டு ஹைட்டு பெருசா தான் இருக்கும். நீங்க டயரை வேற வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய டயர் போட்டிருக்கனால என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் ஹைட்டு பெருசா வந்து ஒரு 2 mm ஆச்சு என்ன ஆகும் அப்படின்னா பெருசா போகும். ஸோ அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா மாத்திக்கோங்க. அடுத்த விஷயம் வந்து இப்போ வந்து ஒரு பைக் மேனுஃபேக்சர் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு லோடுக்கு ஏற்ற மாதிரி, ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி, பைக்குக்கு ஏற்ற ஸ்பெக்குக்கு ஏற்ற மாதிரி தான் டயரோட டைமென்ஷன்ஸ் கொடுப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறது நல்லது. நீங்க பண்ணிட்டீங்க, பெரிய அளவுல வித்தியாசங்கள் வராது. ஓட்டும் போது பெரிய அளவுல தெரியாது. மற்றபடி மைலேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பயப்பட தேவையில்லை. நல்லா நீங்க அதே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஒரு 1000 km 500 km ஓட்டுங்க, உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது, பைக் கொஞ்சம் ஹைட்டா இருக்க மாதிரி தெரியுது, இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு தெரிஞ்சால, ஏன்னா கையாளுமை வந்து ஆளுக்காள் வந்து மாறுபடும். ஸோ உங்களுக்கு சின்ன வித்தியாசங்கள் தெரிஞ்சதுன்னா சேம் பழைய டயரை வந்து போட்டுக்கோங்க. வித்தியாசங்கள் தெரியாத பட்சம் நல்லா இருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து புது டயரை வந்து மாற்றிக்கலாம், சைஸ் பெரிய டயரை மாற்றிக்கலாம், பிரச்சனைகள் வந்து வராது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருக்காரு, Pulsar 180 Apache 180 எது எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, Pulsar 180 வாங்கினவங்க இப்போ NS-மா இருக்காங்க, அப்பாச்சியில் 180 வாங்கினவங்க இப்போ வந்து 4V 160, 4V 200 அது வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. காலத்துக்கு ஏற்ற மாதிரி பைக் மாறுது, நம்மளும் அதை நோக்கி ஓடிட்டு இருக்கோம். ஸோ என்னோட பர்சனல் ஒப்பீனியன், 4V-ஓ இல்லை NS-ஓ வாங்குறது நல்லது. இல்லை ஒருவேளை நீங்கள் ஒரு ஆம்பிஷனோட இருக்கீங்க, நான் வாங்கினா இந்த பைக் தான் வாங்கணும், அப்பாச்சி 180, Pulsar 180ங்கிறது என்னோட கனவு பைக், அந்த மாதிரி மென்டாலிட்டியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அப்பாச்சி பல்சர் ரெண்டு 180 180ங்கிறது பார்த்தீங்கன்னா தளபதி மாதிரி தான். ஸோ இது இந்த பல்சர் வச்சிருக்கவங்க பல்சர் தான் கேத்தும்பாங்க, அப்பாச்சி வச்சிருக்கவங்க அப்பாச்சி தான் கேத்தும்பாங்க. நடுநிலையா இருந்து பார்க்கும்போது ஸ்பெக் வைஸ் வந்து ரெண்டு பைக்குமே சூப்பரான பைக்குகள் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி வாங்கலாம் அப்படின்னா, டவுட்ல இருந்தீங்க அப்படின்னா ரெண்டு விஷயம், ஒன்னு வந்து தோற்ற அமைப்புல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பாருங்க, இப்போ அப்பாச்சி பார்க்க ரொம்ப நல்லா இருக்கா, இல்லை பல்சர் நல்லா இருக்கா, உங்களுடைய மைண்ட் செட் படி எது நல்லா இருக்குன்னு பாருங்க. இன்னொன்று உட்காந்து ஓட்டி பாருங்க, உட்காந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்ட்டா ஃபீல் ஆகுதோ, இன்னொன்று ஃபேமிலி மேனா இருக்கீங்க அப்படின்னா பின்னாடி ஒய்ஃபா உட்கார வச்சு பாருங்க, எது கம்ஃபர்ட்டா ஃபீல் ஆகுதோ அதை வந்து நீங்க வந்து தேர்ந்தெடுங்க. இது மாதிரி இன்னும் பல ஆட்டோமொபைல் சந்தேகங்களை வந்து சந்தேகங்களுக்கான விடையை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.